தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். லூர்து தொலைக்காட்சி நேயர்களை, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவக்கால தவ செயல்கள் சிந்தனைக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி யோவான் 4வது அதிகாரம் 43 முதல் 54 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசு யோவான் செய்தியில முதல் புதுமைய 2வது அதிகாரத்துல கானாவூர்ல தண்ணீரை திராட்சரசமாக்குகிறார். அதன் பிறகு கலிலேயாவுக்கு போய் மீண்டும் திரும்புகிற போது இன்னொரு புதுமை, 2வது புதுமையை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கிறோம். ஒரு அரசு அலுவலர் சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய தன் மகனுக்காக இயேசுனிடத்துல வந்து பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, அவன் இறக்கும் முன் நீ வாரும் என்று சொல்லி 49வது இறை வார்த்தையில கேட்கிறார். எதுவும் சொல்லல, என்னன்னு சொல்லல, என்ன பிரச்சனைன்னு சொல்லல, நீங்க வந்தா மாற்றம் வரும், எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று கலங்கி தவித்த போது கண்மலையிலிருந்து உதவுகிற தெய்வமாய் நீர் இருக்கிறீன்னு திருப்பாடல சொல்லி இருக்கிறீங்களே, நீங்க வந்தா என் மகன் இறப்பதற்கு முன் நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு ஆழமாய் நம்புகிறார். 50வது இறை வார்த்தையில இயேசு என்னன்னு கேட்கல, என்னன்னு சொல்லல, அவர் சொல்றார், நம்பிக்கையோடு நீ புறப்பட்டு போகும், உன் மகன் பிழைத்துக் கொள்வான். பாருங்க, பல புதுமைகள்ல இயேசு செய்த ஒரு அருமையான காரியம், 10 தொழுநோயாளர் குணமடைஞ்சாங்க, இயேசு சொன்னதும் அந்த இடத்துல குணமடையல, நீங்க போய் காட்டுங்கன்னு சொல்றப்ப போற வழியில் அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, ஏகப்பட்ட கூட்டம், அத்தனை பேர் அந்த புல்வெளியில உட்கார வைக்க சொல்றாரு, உட்கார வைக்க சொல்லி அப்பத்தர் அந்த மீனை எடுத்து இறைப்புகள் கூறி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அற்புதம் அதன் பிறகுதான் நடக்குது. ஏன்னா அங்க நம்பிக்கை அவசியமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோசுவானோட பட கிதியோன் எதிர்க்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர், எத்தனை பேரை கூட்டிட்டு போறதுன்னு சொல்றப்ப வெறும் 300 பேர் போதும்னு சொல்லுகிற போதே பார்ப்பதற்கு ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்கும். 300 எங்க இருக்கு, 1.5 லட்சம் எங்க இருக்குது அப்படின்னு பாக்குறப்ப வெற்றி ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள மிக அருமையா இருக்கு. எபிரேயர் புத்தகம் 11:1 அதனால தான் சொல்லுது, 11:2, நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்தி அதை நிறைவு செய்கிற ஆண்டவரின் மீது கண்களை பதிய வைப்போம். எபிரேயர் 11:6 அழகா சொல்லுது, நம்பிக்கையினால் அன்றி வேறு எதுவும் நடப்பதில்லை. இந்த புதுமை பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நம்பிக்கையினுடைய அடையாளம் தான். இயேசு சொல்றாரு, அதை நம்பி அவர் செல்கிறார். போறப்பவே செய்தி வருது, மகன் பிழைத்து கொண்டான் என்று சொல்லி. பாருங்க, God often uses our crisis in our lives to get us to seek him more closer. நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய வேதனைகள் மத்தியில ஆண்டவரை நாம் அடையாளம் காண, நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொள்ள, நம்பிக்கையை வைராக்கியமாக்க ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில சீடர்கள் இயேசு கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தும், எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அதே இறை வார்த்தை அடுத்தது லூக்கா 17:6 சொல்றாரு, கடுகளவு நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா இந்த மலையை பெயர்ந்து அந்த கடலில் விழுன்னு சொன்னா அது விழும், கீழ்ப்படியும்னு சொல்றாரு. ஏன்? நம்பிக்கையினுடைய ஆழத்தை இறைவன் இந்த இடத்தில் நமக்கு சொல்கிறார். இந்த தவக்காலத்தினுடைய 46 நாட்கள் நம் நம்பிக்கையை ஆழப்படுத்த, பரிசோதிக்க, அதை பாதுகாக்க இறைவன் கொடுத்திருக்கிற பொன்னான வாய்ப்பு என்பதை நான் நம்புகிறேனா? நடக்கணும் கிடைக்கணும்னு வர்றோம், அவர் கொடுப்பார் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கையில அவரை நான் உற்று பார்க்கிறேனா? அந்த அரசு அலுவலரிடத்தில் விளங்கி அந்த நம்பிக்கை என்னோட நம்பிக்கை இன்னைக்கு இருக்குதா? கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரி, நான் தேடுவேன், உங்களை தான் பிடிச்சுக்குவேன், யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை மட்டுமே தொழுவோன்னு சொல்லி வைராக்கியமாய் இருப்பதற்குரிய சூழ்நிலைகள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? சீடர்களை போல நாமும் கேட்போம், எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தும், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, சந்திக்கிற சூழ்நிலைகள் சவாலாய், அச்சுறுத்துகிறதாய், பயமுறுத்துகிறதாய், கலக்கம் கொள்ள செய்கிறதாய் இருக்கிறது. உம்மையே நம்பி வந்திருக்கிறோம், நம்பிக்கையை மிகுதியாக்கும்,
எல்லா காரியங்களையும் செய்ய வல்ல வல்லமையான தேவன், நீர் துணையாய் தூணாய் இருக்க நான் ஏன் கலங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உம் பிரசன்னத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நம்பிக்கையை ஆழப்படுத்தி உமக்கு பிரியமாய் என்னை வழி நடத்தும். ஆமேன்.